ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் டிஎன்யூஎஸ்ஆர்பி 8000 காலி பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எக்ஸாம் எழுதி ரிசல்ட் அறிவிச்சிட்டாங்க சார், கட் ஆஃப் மார்க் எலிஜிபிலிஸ்ட் விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2020 எவ்வளோ வேகன்சி வருதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த இதை பார்க்கலாம், இதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலும் 8427 இரண்டாம் நிலை காவலருக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சீருடை பணியாளர் தியாகத்தை கடமை உணர்த்தும் பாராட்டி கௌரவிக்கும் வகையில் இப்பதக்கம் வழங்கப்படுகிறது. இவ்வாறு முதலமைச்சர் பேரணி. இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பதக்கம் கொடுக்க வந்து விழாவில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டாம் நிலை காவலர் வந்து 8427 காலி பணியிடங்கள் இன்னும் கூடிய விரைவில் வருவதாக சொல்லியிருக்காங்க. எதனைக்கு பார்த்திங்கன்னா தினகரன் நியூஸ் பேப்பரில் அறிவிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து 5979 காவலர்களும் 305 அமைச்சு பணி பதவி உயர்வும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ட்ரைனிங் எடுத்து முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பணி நியமனம் செஞ்சுட்டு இந்த இதை வந்து இன்னும் கூடிய வரை எடுக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, இது ஒரு நம்ம மிக்க சந்தோஷம்னா சொல்ல முடியும். ஓகேங்களா, கண்டிப்பாக அந்த தகவல் வந்து நண்பர்களுக்கான விக்கமாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா சென்னை மாகாணம் மட்டும் 131,789 கேமராக்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களில் 179,949 கண்காணிப்பு கேமரா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏதாவது பிரச்சனை வரதுக்காக கேமராவும் செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த தகவல் நண்பர்களுக்கான விக்கமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி டாப் 10 தமிழ்.